எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை சிம்பிளாக சொல்லணுன்னா வாலட்டைலிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வாலட்டைலிட்டி இல்லை, ஏன்னா சொன்ன மாதிரி தான் பட்ஜெட் வருது. ஸோ மார்க்கெட்டில் வாலட்டைலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்ஸ் கண்டினியூஸாக ஃபால் ஆகுது. ஸோ அதனாலேயும் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வாலட்டைலிட்டி ஹெவியாக இருக்குது. இந்தியா விக்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்பைக் ஆகிருச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரையும் கேப் டவுன் ஓப்பனிங் தான் இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டவுன் 50 பாயிண்ட் போச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் 300 பாயிண்ட் ரிகவரி, திரும்பி 200 பாயிண்ட் ஃபால், திரும்பி 300 பாயிண்ட் ரிகவர் ஆகி டேவோட ஐயில் போய் க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ மார்க்கெட்ஸை பொறுத்த வரையும் சரியான வாலட்டைலிட்டி, பேங்க் நிஃப்டிலாம் சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி 500 பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டு 1500 பாயிண்ட் மேலே போய் திரும்பி 1500 பாயிண்ட் கீழே வருதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸை பொறுத்த வரையும் நல்லாவே போச்சு. கடைசியாக ஒரு 500 பாயிண்ட், ஸோ சாரி முதல்ல 1000 பாயிண்ட், 1000 பாயிண்ட் கீழே திரும்பி ஒரு 500 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 2500 2600 பாயிண்ட் மூவ் கொடுத்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட் மூவ் கொடுத்துச்சு, அப்பு டவுன் அப்பு டவுன்னு சொல்லி. வாலட்டைலிட்டி வந்து நிறைய ஹையாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட குறையிற மாதிரி தெரில ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரையும். இந்தியா விக்ஸு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்பைக் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைடில் போனோடனே கரைஞ்சி போச்சு. ஒன்றும் பெரிய அளவில் இந்தியா விக்ஸில் எதுவும் ஸ்பைக் இல்லை, பட் இந்தியா விக்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றும் நம்ப முடியாது. மார்க்கெட் கீழே போச்சுன்னா புஷுன்னு ஏறிடும், மார்க்கெட்டு மேலே வந்துச்சுன்னா டப்புன்னு கரைஞ்சிட வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி தான், நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் கால் ஆப்ஷனாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் புட் ஆப்ஷனாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் கால் ஆப்ஷன் ரைட்டிங் நிறைய இருந்துச்சு இன்ட்ராடேயில், இன்றைக்கி கால் ஆப்ஷன் அன்வைண்டிங் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 3 எக்ஸ்பைரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நிஃப்டி எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் வந்து என்ன எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, 3 எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், பார்த்து பண்ணிங்க வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளும் பார்த்து தான் இருக்கணும், பார்த்துருக்கணும். நேற்று நானே லைட்டாக மாட்டிக்கிட்டேன் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் என்ன பொசிஷன் வச்சுருந்தேன் அப்படின்னும் போது, நேற்று ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன், ஸோ 21500 600 700, இந்த பொசிஷனுக்கு மார்க்கெட் வரும்னு நான் எதிர்கூட பார்த்துக்கல, பட் ஆல்மோஸ்ட் இது கிட்டியே வந்துருச்சு. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் காலைல எக்ஸ்ட்ரா 21700 மார்க்கெட் கேப் டவுன் ஆனோனே எக்ஸ்ட்ரா செல் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தோன்னே தெரியும், காலைல எக்ஸ்ட்ரா 1800 குவான்டிட்டி 8.7க்கு எக்ஸ்ட்ரா செல் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி விட்டுட்டேன் மார்க்கெட் ஓடி. இங்கே ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் என்ன மேலே அவ்வளோ வரப்போதா அப்படின்னு, ஏன்னா மார்க்கெட் 150 இருந்துச்சு, நான் செல் பண்ணுறது 700, அப்படி இப்படி கணக்கு போட்டால் கூட 550 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சு. அது எங்கே மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் இமீடியட்டாக 300 பாயிண்ட் கிளைம் ஆகி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அடித்த 8 ரூபாயெல்லாம் 25 ரூபாவில் போய் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன், 25 ரூபா இல்லை சம்திங் எதுலேயோ போய் க்ளோஸ் பண்ணேன், 22 ரூபா சம்திங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணினே வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24 கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புட் சைடில் ஒரு பொசிஷன் எடுத்தேன், ஸோ புட் சைடில் லேடர் மாதிரி தான் எடுத்தேன். ஸோ 21000, 20 90, 20 800, ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ புட் சைட்லேயும் ஏதாவது எடுத்து வைப்போம் சொல்லி எடுத்து வச்சுருந்தேன், ரெண்டு சைடும் தூரமாக தான் இருந்தேன், மார்க்கெட் எதுவும் பெருசாக வராதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டு பெருசாக வரலனாலும் நடுவில் வந்து வந்து கொஞ்சம் ஜர்க்கு குத்துச்சுன்னு தான் சொன்னோம். அதனால தான் நான் இந்த சைடில் 21700 எக்ஸ்ட்ரா செல் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காலில் அநியாயத்துக்கு தண்டமாக லாஸ் புக் பண்ணேன், ஒரு 18000 கிட்ட லாஸ் தண்டமாக புக் பண்ணிட்டேன். ஸோ அதை புக் பண்ணல அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், இன்னொரு 18000 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். இதை புக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்திருந்தால் நேற்று மாதிரி கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி நல்லாவே தெரியும், லைட்டாக லாஸ் வந்தாலும் புக் பண்ணிட்டு ஓடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை நான் அடித்தது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி 600 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் 8 ரூபாய்க்கு. பட்டு மார்க்கெட்டு 400 பாயிண்ட் மேலே வந்தோடனே அந்த ஸ்ட்ரைக் ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஹோல்டு பண்ணியிருக்கலாம் தைரியமாக, பட்டு நேற்று மாதிரி சீனாரியோவில் போய் மாட்டிக்கிறதோட நல்லது தான், லைக் லாஸை புக் பண்ணிடுவோம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 20000 லாஸ் காமிக்கும் போது அதை புக் பண்ணிட்டேன். பட் ஒன்றும் பண்ண முடியாது, தேவையில்லாத இது தான். புட் சைடில் போட்டதுலேயும் எதுவும் பெரிய கை கொடுக்கல, புட் சைடு எல்லாமே டம்மி ஆகிடுச்சு. கடைசியில் எல்லாம் பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வாலட்டிலிட்டியை பார்த்துட்டு நாளைக்கெலாம் பொசிஷன் வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒர்த் மாதிரி தெரில. ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு மூவ் கொடுக்குது, மோஸ்ட்லி நாளைக்கு பொறுமையாக தான் பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 10000 பிடிச்சா கூட போதும் தான் நினைக்கிறேன், ஒன்றும் பெருசாக பிடிச்சி கிளிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்த மந்த்தை ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனியோட கணக்குப்படி பார்த்தா ஃப்ளாட்டுக்கு வந்துட்டேன், இன்னொரு 5000 எடுத்துன்னு வந்தால் ஜீரோவில் எடுத்துன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜீரோவில் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்துக்க வேண்டியது தான். கடைசி ஒரு 3 மந்த்து ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பட் ஸ்டில் ஓகே பரவாயில்ல, ஃப்ளாட் ஃப்ளாட்டாகவே தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் இருக்க வாலட்டைலிட்டியில் சர்வை பண்ணி தான் ஆகணும்.
திரும்பி பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஸ்லோவாக தான் போனோம். இன்றைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட இருக்க ஸ்ட்ரைக் பக்கமே வரல. நான் தொட்ட ஸ்ட்ரைக்கே 700 மட்டும்தான். இன்றைக்கி 700 ப்ளஸ் புட் சைடில் அது கூட 20க்கு கீழே தான் தொட்டேன். 20,000த்துக்கு கீழே தான். ஆனால் மார்க்கெட் 300 400 போயிருச்சு. 500 பாயிண்ட் தள்ளி அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடித்தேன். பட் 500 பாயிண்ட் கூட மார்க்கெட்டுக்கு 10 நிமிஷத்தில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 30,000 வந்துச்சு. பட் ஒன்று ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. விடாமல் ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.